சின்ன வயசுல நானும் பால் எல்லாம் குடிச்சிருக்கேன் சார். இதுல என்ன தப்பு? கலை நேயத்தோட தானே இருக்கேன். எங்க நீங்க பாத்துட்டு தானே இருந்தீங்க. உங்களுக்கே தெரியாது. ஆமா, வெறும் பொண்ணா போன நீங்க இன்னைக்கு விலைமதிக்க முடியாத பொருளா திரும்பி இருக்கீங்க. என்ன சொல்றீங்க? அர்த்தத்தை ரொம்ப சீக்கிரமாவே புரிஞ்சுக்கீங்க. நேத்துதான் சார் ஏர்போர்ட்ல சும்மா டக்கு டக்கு நடந்தாங்க. இன்னைக்கு thank you.
நிறுவனத்தின் சார்பாக மூன்று அழைகள் வெளிநாடு செல்ல தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த அழைகள் மிஸ் சாரதா டான்சர், மிஸ் ஸ்வப்னா பாப் சிங்கர், மிஸ் ராதா மாடல் பியூட்டி. நாட்டியத்துறையில் தனித்து விளங்கும் அழகி மிஸ் சாரதா அமெரிக்காவிற்கும், பாப் மாடலின் மூலம் சிறந்து விளங்கும் அழகி மிஸ் ஸ்வப்னா பாரிஸிற்கும், புகழ்பெற்ற மாடல் அழகி மிஸ் ராதா ஜெர்மனிக்கும் எங்கள் நிறுவனத்தின் சார்பாக நாளை பயணமாக இருக்கிறார்கள். தொழிலதிபர் மிஸ் ஓபராய் மூன்று அழகிகளுக்கும் மகுடம் சூட்டுவார். Thank you.
நெருப்பு கட்டிட்டு இருந்தேன்.
அதே ரேட்டு அங்க கட்டின.
என்ன நடந்தது
தனிதபமபதனி போ மலர் நிடனிடமிடும் பொன்மயிலே. லவ்வையா படத்தையா? சவ், இது என்ன டார்க் ரூமா டார்லிங் ரூமா? பிச்சர் பிச்சி. தொழில விட உனக்கு லவ் பெருசா போச்சு இல்ல? பொறுக்காதே பொறுக்காதே பொம்பளைங்களை பொறுக்காதே. நான் Please take your seat. Excuse me, just a minute. நான் dress change பண்ணிட்டு வந்துடுறேன். வீட்டுல வேற யாரு இருக்காங்க? எங்க அம்மாவும் நானும் தான். அம்மாவுக்கு ஆஸ்மா. அப்பா இன்னொருத்திக்கு புருஷனா இருக்காரு. அப்பா போன கவலை, அத மறக்க அடிக்கடி தூக்க மாத்திரை சாப்பிட்டாங்க அம்மா. அதுவே வியாதி ஆயிடுச்சு. இப்ப தூக்கமும் கலைஞ்ச பாடில்ல, துக்கமும் குறைஞ்ச பாடில்ல. ஆண்டவனுக்கு ஆறு கால பூஜையும் பண்ணினாங்க எங்க அம்மா. அவரை சொல்லி குற்றம் இல்ல. ஆண்டவன் என்ன MBBS படிச்சிருக்காரு, எங்க அம்மா கியூர் பண்ண. இத பாத்தீங்களா, நான் சின்னவளா இருந்தப்போ எடுத்த போட்டோ. அப்பெல்லாம் எனக்கு கேமரா பாக்குறதுனாலே அவ்வளவு பயம். கணுக்கால் தெரிய பாவாடை கட்டினாலே கௌரவ குறைச்சல் புத்தி புத்தி வளர்த்தாங்க எங்க அம்மா. ஆனா அந்த அம்மா உயிரை காப்பாத்ததான் இப்ப நான் விதவிதமா போஸ் கொடுத்துட்டு இருக்கேன். ஹலோ திலீப், கூட பிறந்தவங்க யாராவது இருக்காங்க? அப்படி யாராவது இருந்திருந்தா எல்லாரும் மதிக்கிற மாதிரி ஒரு வீட்டுக்கு மருமகளா போயிருப்பேன். இப்படி ஒரு மாடலிங் கேர்ளா போயிருக்க மாட்டேன். நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? மத்தவங்களுக்காக போலித்தனமா வாழறத விட தனக்காக மனசாட்சிப்படி வாழறதுதான் நல்லது. நீ மாடலிங்ல மட்டும் இல்ல, வாழ்க்கையிலயும் வித்தியாசமாக இருக்கு. ஐ லைக் யூ. பாய். இனிமே யாராவது உனக்கு அண்ணன் இல்லையான்னு கேட்டா தயவு செய்து இல்லையான்னு சொல்லிடாது. Thank you for the coffee. See you.
ரொம்ப நேரம் தண்ணியில் இருக்க ஜலதோஷம் பிடிக்கும். அம்மா உடம்பு சரியில்லைன்னு சொன்னியே, இப்ப எப்படி இருக்கு உங்களுக்கு உடம்பு? இப்ப பரவாயில்ல, நர்சிங் ஹோம்ல சேர்த்திருக்கோம். ஒன்னும் இருக்காது, மனசு போட்டு குழப்பிக்காத. I think she'll be all right. வரவேற்பதில் ஒபராய் பிறந்த தின விழா கமிட்டி பெருமை கொள்கிறது. கையை வச்சு மறைச்சிட்டேன். நீ எடுத்து கொடுப்பா? I now request our honorable guest, Mr. Prakash, to garland Mr. Oberoi. Give him a big hand. Let us celebrate the party. Thank you.
May I speak to Mr. Dilip? நீங்க யார் பேசுறதுன்னு தெரிஞ்சிக்கலாமா? I'm Sharada. சாரதாவா? ஓஹோ, அட்டப்படமா? சகோதரர் டார்க் ரூம்ல இருக்காரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கூப்பிடுறேன். சகோதரா, என்ன சார், அட்டைப்பட நாயகியிடமிருந்து அழைப்பு. ஹலோ, யாலோ, நான்டா. என்ன குரல் ஒரு மாதிரி இருக்க, உடம்பு இடம் சரியில்லையா? இப்படி கூல் ட்ரிங்க் கோன் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா தொண்டை கட்டாம என்ன பண்ண? உடனே டாக்டரை பாரு. இது உனக்காக வந்தது, இது உன்னால பட்டிருந்த உயிரே போயிருக்கு. உனக்கு யார் விரோதி இருக்காங்க?
எல்எல் ப்ரொபரேட்டர் ஸ்பீக்கிங். ஹலோ, நான் சாரதா பேசுறேன். உனக்கு போன். நான் தான் சாரதா பேசுறேன். சாரதா, நான் உங்க கூட பேசக்கூடாதுன்னு தான் இருந்தேன். ஓகே ஓகே, நான் இன்னைக்கு 6 மணிக்கு ஃபிளைட்ல டான்ஸ் ப்ரோக்ராம்காக சிலோன் போறேன். நீங்க அங்க வழி அனுப்ப வர வேணாம். நீங்க அங்க வர வேண்டாம். 6 மணிக்கு ஃபிளைட், 4:30 மணிக்கெல்லாம் போயிடுவேன். நீங்க அங்க வர வேண்டாம். ஓகே எல்லாம் கொடுக்க வேண்டாம். டாட்டா எல்லாம் காமிக்க வேண்டாம். 6 மணிக்கு ஃபிளைட், 4:30 மணிக்கெல்லாம் போயிடுவேன். நீங்க அங்க வர வேண்டாம். நான் சொல்றதை கேளுங்க கொஞ்சம். 6 மணிக்கு ஃபிளைட், 4:30 மணிக்கெல்லாம் போயிடுவேன். நீங்க அங்க வர வேண்டாம். 6 மணிக்கு ஃபிளைட், 4:30 மணிக்கெல்லாம் போயிடுவேன். என்ன சகோதரா, என்னாச்சு? சாரதா 6:30 ஏர்லங்கா ஃபிளைட்ல சிலோன் போறானா? நான் ஏர்போர்ட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். நான் அவளை வழி அனுப்பக்கூடாதா? புக்கே கொடுக்கக்கூடாதா? டாட்டா காட்டக்கூடாதா? என் மேல அவளுக்கு இவ்வளவு வெறுப்பு இருக்குன்னு நான் நினைக்கவே இல்லை. இவ்வளவு அவ சொன்னாடா? உன்னை பிடிக்கலன்னா டெலிபோன்ல இவ்வளவு மெசேஜ் கொடுத்துருப்பாளா? வரக்கூடாதுன்னா வான்னு அர்த்தம், புக்கே கொடுக்க கூடாதுன்னா குடுன்னு அர்த்தம், டாட்டா காமிக்காதுன்னா காமின்னு அர்த்தம். எத்தனை மணிக்கு ஏர்போர்ட்டுக்கு வரேன்னு சொன்ன? 4:30. நீ எத்தனை மணிக்கு போற? நெருக்கமா சேர்த்து வைக்கிறது. My God. Thank you very much, sir. Thank you very much. Oh. சேர்ந்துருக்கீங்க. சார், இப்போ இந்த வண்டியில ஏர்போர்ட் போறோம். நீ என்ன திலீப் இப்படி கேக்குற? நம்ம வண்டிய பத்தி உங்களுக்கு தெரியாதா? தெரிஞ்சனால தான் சார் பயப்படுறேன். நம்ம வண்டி கவாஸ்கர் மாதிரி ஸ்டார்டிங் டபுள் அடிச்ச 100 தான். நீ கைய வை, 4:00 சேர்ந்துடலாம். சரி வா. அட என்னப்பா இப்படி எல்லாம் நீ செய்யற? இதெல்லாம் நல்லா இருக்குதா? சரி அப்படியே விடு, விசாலமா இருக்கட்டும். தள்ளே தள்ளே. என்ன சார், நீங்க 6 மணிக்கு எடுத்துருவான் சார். 10 நிமிஷத்துக்கு ஒரு பிளேன் போறப்படும். வளையாதீங்க சார். நீங்க என்ன சார் ஆளு இருக்கீங்க? என்ன சார் நீங்க இந்த பாருப்பா, கவலைப்படாத, நான் சொல்றதை கேளு. ரெண்டு ஒண்ணு பாத்துருவோம். ரெண்டு ஒண்ணு பாத்தீங்களா? இந்த மாதிரி ஓட்ட வண்டியில உங்களை நம்பி ஏறணும் பாருங்க. இதுக்கு பதில பொடி நிறைய புறப்பட்டிருந்தா இந்த நேரம் சிலோனுக்கே போயிருக்கலாம். ரோஜா மாதிரி வளர்ந்துட்டு வந்த காதல கரு அடிச்சுட்டீங்களே சார். திட்டம் போட்டு உங்க ஓட்டக்கார வச்சு என் காதல உருப்படாம பண்ணிட்டீங்களே. இனிமே உங்க லைட் அண்ட் லைஃபுக்கு எனக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. I resign. Understand? I resign. சொர்க்கம் பார், கிக் கிக் கிக்.
யூ கெட் அவுட். நோ, முதல்ல இங்க வெளிய போங்க, போங்க. இருக்கும் அந்த பொண்ணை ஏர்போர்ட்ல மிஸ் பண்ணிட்டு மனக்குழப்பம் உனக்கு இருக்கும், எனக்கு இப்படி மனக்குழப்பம் வரும். அப்பெல்லாம் என்ன பண்ணுவோம் தெரியுமா, ஒரு ரெண்டு பெக்கு போடுவேன், குப்புன்னு வேர்க்கும். அப்பவும் மனக்குழப்பம் தெரியலன்னு வச்சுக்கோ, உடனே இந்த அட்ரஸுக்கு போன் பண்ணுவேன். போன் பண்ணி குழப்பமா இருக்குது மனசு, குடும்பம் நடத்தணும், உடனே வாங்கன்னு சொல்லுவான். அவ உடம்புக்கு தர சுகம் இருக்க அதை விட்டுடு, மனசுக்கு போடுறா பாரு மசாஜ். ஸ்டவ்ல கொட்டின ஐஸ்கிரீம் மாதிரி அப்படியே நம்ம கவலை எல்லாம் கரைஞ்சு போயிடும். என்ன சொல்ற, முதல்ல இந்த கவாடு இதெல்லாம் எடுத்துட்டு வெளியே போங்கன்னு சொல்றேன். போன் நம்பரை நோட் பண்ணிக்கோ, மழை காலத்துக்கு ஹெல்ப்பா இருக்கும். முதல்ல இதுக்கு வெளியே போங்க, பைக்கமே பிடிச்சிட்டு போறது போகட்டா. இந்த சாராய கடையை எடுத்துட்டு போங்க சார். போறேன், போறதுக்கு முன்னால ஒரு பொன் வாக்கு சொல்லிட்டு போறேன். அர்ஜுனனுக்கு வில்லு, ஹரிச்சந்திரனுக்கு சொல்லு, திலீப்புக்கு தில்லு, இந்த அட்ரஸ்ல போய் நில்லு, என் பேரை சொல்லு. திலீப், கம்பெனிக்கார உனக்காக வாசல்ல விட்டுட்டு போறேன். என்னுடைய ஸ்டேட்டஸுக்கு இதெல்லாம் நான் செய்யக்கூடாது. இருந்தாலும் தொழிலாளர்களுடைய நலனை கருதி இதை ஒரு துண்டா செய்யறேன், என்ன பிரெண்டோ நினைச்சுக்கோ. போறேன், போறதுக்கு முன்னால ஒரு பொன்வாக்கு சொல்லிட்டு போறேன். அர்ஜுனனுக்கு வில்லு, ஹரிச்சந்திரனுக்கு சொல்லு, திலீப். டான்ஸ் ப்ரோக்ராம்காக நான் சிலோன் போறேன். இதை நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் சொல்லல, என்ன தேடி வரக்கூடாதுங்கிறதுக்காக சொல்றேன். நீங்க ஒண்ணு வர வேணாம், ஒகே எல்லாம் ஒண்ணு பெருசா வாங்கிட்டு வர வேணாம். நீங்க ஒண்ணு வர வேணா, வர வேணாம். அர்ஜுனனுக்கு வில்லு, ஹரிச்சந்திரனுக்கு சொல்லு, திலீப்புக்கு தில்லு, இந்த அட்ரஸ்ல போய் நில்லு. திலீப்புக்கு தில்லு, இந்த அட்ரஸ்ல போய் நில்லு, என் பேரை சொல்லு. What?
ஹலோ, 8277 6ங்களா? எஸ் மிஸ்டர் ஜிலி. ஹலோ, இது வந்து நான் இங்க இருக்கிறது, என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும்? இது இப்ப அங்க வரலாம் கிடைக்கலாம். ஃபிளாட் நம்பர் 14 பான்டேன் அவென்யூ. எனக்கு தான் பேசினது நான் தான். நினைச்சாங்க, அதனால
Well, பரவாயில்ல. Sit down. இல்ல, it's not possible. அவசரத்துல பால்கனில பாத்ரூம் போனா என்ன கையோட எடுத்துட்டேன் ஜிப்ப. கொஞ்சம் கூட அனுபவம் இல்ல போல இருக்கு, அதான் முழிக்குது. என்ன சத்தாங்க? இந்த லட்சுமி அந்த அட்ரஸ் கொடுத்துருச்சாரு, கொஞ்சம் அட்வைஸ் கொடுத்துருக்க கூடாது. எல்கேஜில இருந்து ஆரம்பிக்கணும் போல இருக்கு. வந்து சொல்றேன். ஐயோ, கோமாளி வேஷம் போட்டு விட்டீங்களா? இப்படி
விளையாடுனது போதுங்க. இதை பாருங்க, நான் இதுக்கெல்லாம் வரலைங்க. ஏங்க, ஹலோ, I'm
செக் அப் த ஹோல் ரூம். எஸ் சார். ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட் ஃபோன் பண்ணியா சார்? எஸ் சார். Two cups. Yes, sir. One bottle. ஒரு Thank you.
பார்த்து வரும் நபர் இவர்தான். பெயர் திலீப். உயரம் 5 அடி 6 அங்குலம். மாநிலம் பிரவுன் நிற சட்டையும் கார்ச்சட்டையும் அணிந்திருப்பார். இவர் எங்கு கண்டாலும் அருகில் உள்ள காவல் நிலையத்தில் 100 பேர் தகவல் தெரிவிக்கும்படி பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். போலீஸ் இலாக்காவில் இருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு. போலீசாரால் தேடப்பட்டு வரும் நபர் இவர்தான். பெயர் திலீப். உயரம் குரலை பிசாசுகளும் பெண்களை தொடரும் பிரம்ம ராட்சசரும் அடியனை கண்டால் அலறி கலங்கிட இருசி காட்டேறி இத்தும்ப சேனையும் எல்லினும் இருட்டிலும் எதிர்ப்படும் மன்னரும் கனக பூசை கொள்ளும் காளியோடனைவரையும் விட்டாங்காரரும் மிகபல பேய்களும் தண்டியக்காரரும் சண்டாளர்களும் என் பெயர் சொலவும் இடிவிடும் தோடிட ஆனை அடியனில் அரும்பாவைகளும் பூனை மயிரும் பிள்ளைகள் என்றும் நகமும் மயிரும் நீண்டமுடி மண்டையும் பாவைகளுடனே பலகல சத்துடன். அன்னைக்கு நீங்க வீட்டுக்கு வந்துட்டு போனப்பா என்ன சகோதரின்னு சொல்லிட்டு போனீங்க, அது உங்களுக்கு சம்பிரதாயமான வார்த்தையா இருக்கலாம். ஆனா நான் அந்த வார்த்தைய சத்தியம்னு நினைச்சே எத்தனை நாள் சந்தோஷப்பட்டிருக்கேன் தெரியுமா? ஹலோ, சரி வர நீங்க உட்காருங்க உட்காருங்க. அம்மாவுக்கு சீரியஸா இருக்கான், ஹாஸ்பிட்டல்ல இருந்து போன் வந்தது, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நீங்க இங்கே இருங்க. டெலிபோன் பண்ணி அடிச்சதுன்னா நீங்க எடுத்து பேசிடாதீங்க. யாராவது கதவு கட்டினாங்கன்னா நீங்க திறக்காதீங்க. இந்தங்க சாவி. Oh!
பேசுதுன்னா நீங்க எடுத்து பேசுறீங்க. இந்தியாவின் மிகப்பெரிய வியாபார நிறுவனங்கள் பலவற்றின் சொந்தக்காரர். நாட்டில் தொழில் வளத்தை பெருக்குகிறேன் என்ற போர்வையில் உலகின் பல பாகங்களில் இருட்டிலே காரியமாற்றும் கடத்தல் கும்பல்களோடு தொடர்பு கொண்டு அமெரிக்கா, பிரான்ஸ், ஜெர்மன் ஆகிய நாடுகளின் மியூசியங்களில் இருந்து கொள்ளையடிக்கப்பட்ட உலகின் அபூர்வமான வைரங்களை கடத்த திட்டமிடும் ஒபராயின் வலையிலே மூன்று அலைகள் மூன்று துறைகளில் ராதாவோட பாடிய வழக்கம் போல எனக்கு எல்லா தர்மங்களும் தெரியும்.
தேங்க் யூ ஸ்வீட்டி. குட் மார்னிங் சார். அந்த மாடலிங்கள் ராதாவனுடைய கொலையும் அந்த திலீப் மேலே விழுந்துருச்சு. போலீஸ் அவனை ரொம்ப தீவிரமா தேடிட்டு இருக்காங்க. பிடிச்சிருவாங்களா? நிச்சயமா பிடிச்சிருவாங்க. போலீஸ் அவனை பிடிச்சிட்டா நம்ம மூணாவது கொலை யார் மேல போடுறது? போலீஸ் அவனை பிடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க அவனை பிடிக்கணும். Thank you.
கங்காதரன். ரெண்டு கொலைகளை பண்ணிட்டு தலைமரமா இருக்கிற போட்டோகிராபர் திலீப், தனக்கு இந்த கொலைக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்ல, ஆம்புலன்ஸும் இந்த விக்டர் தான் இதுக்கெல்லாம் காரணம். நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு லெட்டர் எழுதியிருக்கான். அந்த போட்டோகிராபர் திலீப் அனுப்பிச்ச போட்டோனால நம்ம விக்டர் மேல போலீஸ்ல விசாரணை நடத்த போறாங்களா பாஸ்? க்ளோஸ் பண்ணிடு. ஓகே பாஸ். அந்த திலீப் எங்க இருந்தாலும் அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சு. நான் சொன்னது திலீப் இல்ல, நம்ம விக்டர். எனக்கு எல்லா தர்மங்களும் தெரியும், எல்லா நியாயங்களும் தெரியும். வாப்பா வா 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 மதுசா வா, தள்ளி உள்ள உள்ள தள்ளி. அப்பா அலைக் ரஞ்சன் சொல்லு, எதுக்காக வெறி பிடிச்ச நாய் மாதிரி என்ன கொல்றதுக்கு ஆளேற சொல்லு. சொல்லு. சொல்ல மாட்டேன். டேய், செய்யாத கொலைக்கு ஜெயிலுக்கு போய் இப்பதான்டா பெயில்ல வந்திருக்கிற விஷயத்த சொல்லுடா. விவசாயே கிடையாது, இவன் எல்லாம் போய் கஞ்சிக்கிட்டு நீங்க போய் அந்த சுத்தி ஆணை எல்லாம் கொண்டாங்க. படமாக்கி செவத்துல மாட்டிலங்கிறியா? நீங்க போறீங்களா? சொல்லு. யாரு ஒண்ணு இதெல்லாம் செய்ய சொன்னது? சொல்லு. இந்த பையங்க அடிக்க போறேன். இருங்க, சொல்ல மாட்டான் போல் இருக்குமே. கண்ணு பாப்பாக்கு அரை கண்ணாடி போட்டுட்டு வெள்ள பண்ணி மாதிரி இருப்பான அவனா. இரு, சாக போற நேரத்துல கூட முதலாளி மேல விசுவாசம் வச்சு எம்எல்ஏ எச்சு துப்பலாம். நீ இருக்கிய, நீங்க சும்மா இருக்க சார். எதுக்கா அவன் இத்தனை கொலையும் செஞ்ச சொல்லுடா. எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. என்ன நம்புங்க, என்ன நம்புங்க. அத நான் தெரிஞ்சுக்கிறேன். இவனை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போங்க.
நினைக்கிறீங்க எனக்காக உயிரே ஓடிப்படியா ஒரு சின்சியரான சர்வெண்ட் பாவம் ஆக்சிடென்ட்ல செத்துட்டான் இல்லப்பா அது ஆக்சிடென்ட் இல்ல தென் அது கொலை இஸ் இட் ஆமா பாஸ் ஆர் யூ ஷூர் டெஃபினட் பாஸ் ஐ சீ தென் நேத்து பிரேம விக்டரும் விஸ்கி குடிச்சிட்டு இருந்தாங்க அப்போ விக்டருக்கு ஒரு போன் வந்தது பாஸ் போன் பேச போன நேரத்துல விக்டர் விஸ்கில பிரேம் எதையோ கலந்தான் அது விஷமா தான் இருக்கணும் அது மட்டும் இல்ல பாஸ் உங்களுக்கு தெரியாம இந்த மாளிகையில இன்னொரு அக்கிரமும் நடக்குது ஒரு நாள் ராத்திரி மருந்து கொடுக்கறதுக்காக உங்க ரூமுக்கு வந்துட்டு இருந்தப்போ சென்னல் வழியா நம்ம ஆம்புலன்ஸ பார்த்தேன் பாஸ் ஏழைங்களுக்கு உதவணும்னு நீங்க வாங்கின ஆம்புலன்ஸ்ல அந்த ரெண்டு பேரும் ஒரு பொண்ணோட டெட் பாடியை கொண்டு வந்தாங்க அந்த பாடியை கிழிச்சு அதுக்குள்ள இருந்து என்ன ஒண்ணு எடுத்தாங்க அது என்னன்னு புரியல அப்புறம் அதை வீட்டுல இருந்து யாரோ ஒருத்தர் கொடுத்தாங்க அது யாருன்னு தெரியல அப்படியா அது யாரா இருக்கும் நினைக்கிற நிச்சயமா ஒரு மனுஷனா இருக்க முடியாது மிருகமாலா இருக்கணும் சிலூன்ல இருந்து ஒரு போற டான்சர் சாரதா உடம்புல இருந்தும் ஒரு வைரத்தை எடுக்க போறாங்க அது இருட்டுல இருக்க போற என்கிட்ட குடுக்க போறாங்க இப்ப சொல்லு நான் மனுஷனா மிருகமா என் ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்ட யாரையும் நான் உயிரோட விடுவே மாட்டேனா திஷா குட்டி புதாவுட கொல்ல போறேன் எனக்கு எல்லா சுபங்களும் தெரியும் எல்லா நியாயங்களும் தெரியும் புல்லாங்குழல்ல ஓட்ட இருக்கிற வரைக்கும் ஓசை இருந்துகிட்டே இருக்கும் நிஷா நீயே சுட்டிக்கிறியா இல்ல நானா சுடுட்டுமா Thank you.
clean the room. அமெரிக்கா போயிருந்தப்போ அங்க எனக்கே தெரியாம நடந்த ஆபரேஷன்ல ஏற்பட்ட தழும்புதான் இது. What do you mean? ஏன் சிரிக்கிற? உனக்கு என் உயிர் வேணுமா இல்ல வைரம் வைரம் வேணுமா? சாரதா உடம்புல ஒளிச்சு வச்ச வைரம் இப்ப எங்கிட்ட இருக்கு மிஸ்டர் ஓனாய், சாரி மிஸ்டர் ஓபராய். மறுபடியும் பேர் சொல்றேன். பேர் என்ன? வாடா போடான்னு கூட சொல்லுவேன். ஏன்னா இப்ப நான் பல லட்சங்களுக்கு அதிபதி, அதுவும் ஓண்டாய்வில். ஈஸி. உனக்கு வைரம் வேணுமா வேணாமா? சிட் டவுன் சிட் டவுன். போய் போய் சொல்ற நீ. சாரதாவை அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சது அவளுக்கு தெரியாமலே, அவ உடம்புல வைரத்தை வச்சு தச்சது. இதெல்லாம் பொய்னா நான் சொல்றதும் பொய் தான். சாரதா சிலோன்ல இருந்த வருட்டம் எது உண்மை எது பொய் என்றது அப்புறம் தெரியும். அது வரைக்கும் அது வரைக்கும் சாரதா உடம்புல ஒரு கீறல் விழுந்துச்சே, உன் வைரத்திலையும் கீறல் விழுந்துடும். Thank you.
விசாலம், இனிமே அதை பத்தி நினைச்சு கவலைப்படுறதுல பிரயோஜனம் இல்லை. அந்த ரெக்கார்ட் பிரேக் போய் இப்படி ஒரு கொலகாரனா மாறுவான்னு நான் நினைக்கவே இல்லை. நாளைக்கு செலூன்ல இருந்து வர நம்ம சாரதாவை அவன் கண்ணில் படாம எப்படியாவது கூப்பிட்டு வந்துடணும். சாரதா ஏர்போர்ட்ல இருந்து வரும்போது போலீஸ் பாதுகாப்போட வருது. ஹலோ, அனந்தராமன் ஸ்பீக்கிங். போலீஸ் இன்ஸ்பெக்டர் கிருஷ்ணமூர்த்தி பேசுறேன். நீங்க தான் எப்படியாவது என் பொண்ணை காப்பாத்தணும். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. ஏர்போர்ட்ல உங்க பொண்ணோட பாதுகாப்புக்காக ஏற்பாடு பண்ணிருக்கிறோம். நீங்க போலீஸோட கோஆபரேட் பண்ணணும். தேங்க்யூ. குட் ஈவினிங் போலீஸ் கண்ட்ரோல் ரூம். திலீப் சார், திலீப் போன். ஹலோ ஹலோ, ஏசி போட்டோகிராபர் திலீப். திலீப் திலீப், வேற யாரு? திலீப் நான் பேசுறேன். ஹலோ, கமர் அப்படி கொடுங்க. திலீப், நான் கமிஷனர் பேசுறேன். ஓகே, ஓபராய் அவங்க ஏர்லங்கா பிளைட்ல வர சாரதாவ கத்த. இன்னொன்னுல இருந்து சாரதா வராளா? போய் போலீஸ் அவளை கடத்த போறாங்களா? எனவே திலீப் ஏர்போர்ட் சுத்தி தான் இருக்கணும். லெட் அஸ் ப்ரொசீட் ஏர்போர்ட். திலீப்
பிலிப் செஞ்ச கொலைகளை பத்தி உங்களுக்கு எல்லா விவரமும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சித்தியே இந்த கொலையை பத்தி ரொம்ப அலர்ட்டா இருக்கு. நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அவர் இப்படி கொலைகாரனா மாறுவாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லப்பா. அப்ப அவரு அந்த கொலகார பையோட சவகாசம் இனிமே நமக்கு வேணவே வேணாமா?
Get it, get it.
மைக் டூல ரெஸ்பான்ஸ் சார். திலீப் நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? Can you hear me? Hello. Yes. உடனடியாக அவங்கள நாம ரீச் பண்ண முடியாது. மிஸ்டர் கங்காதரன், உட்பியான் ஏர்போர்ட். யெஸ் சார். கண்ட்ரோல் ரூம் காலிங் ஏர் போர்ஸ் டிபார்ட்மெண்ட். கண்ட்ரோல் ரூம் காலிங் ஏர் போர்ஸ் டிபார்ட்மெண்ட். எல்லா தர்மங்களும் தெரியும், எல்லா நியாயங்களும் தெரியும்.